Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு 1 hour டைம் ஆகும். ஆனா கல்யாண வீடுகளல வைக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப ருசியான பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலாம்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. பைனாப்பிள் ஜாம் செய்யறதுக்கு தேவையான பைனாப்பிளும் பழமும் வெட்டி வச்சிருக்கேன். இத ஒரு மிக்ஸி பவுல்ல மாத்திரலாம். இதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம பனானாவை சேர்த்துடலாம். துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரியை உள்ளே சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 3 கிளாஸ் பியூரி கிடச்சிருக்கு. நான் 4 கிளாஸ் சுகர் எடுத்துக்கிறேன். 3 கிளாஸுக்கு 4 கிளாஸ் சுகர், அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைக்கிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க, நல்லா கரையட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சுகர் கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க. சிம்மில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக கிடைக்கும், கலரும் நல்ல கலராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, வத்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏலக்காயும் கிராம்பும் திரித்து வச்சுருக்கோம், அந்த பொடியை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் திப் பொடி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஜாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அடுப்பை சிம்மில் போட்டே செய்யுங்க, அப்போ தான் சூப்பரான ஜாம் கிடைக்கும். பாருங்கள், கலர் நல்லா மாறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெய்யில் வதக்கின முந்திரி பருப்பு திராட்சை பழம் ரெண்டையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட ஜாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.